நண்பர்களே, இப்போ எக்ஸைஸ் 10.2 ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். என்ன சொல்லிக்கிறாங்க? அஸ்யூம் தட் எ ஸ்பெரிக்கல் ரெயின் டிராப்ஸ் எவாப்ரேட் அட் எ ரேட் ப்ரொபோர்ஷனல் டு இட் சர்ஃபேஸ். ஃபார்ம் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்விங் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி ரெயின் டிராப். அதாவது ஒரு கோள வடிவ மலைத்துளியானது அதன் வலைவரப்பில் வளவிருப்பினுடைய மாறுவீதத்துக்கு நேர் விதத்தில் ஆவியாகிறது. ஆவியாகுதுன்னு சொல்கிறான். மலைத்துள்ளினுடைய ஆரத்தின் மாறு விதத்தை உள்ளடக்கிய வைக்கிளி சமன்பாட்டை உருவாக்கு அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஒரு மலைத்துளி என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்கிறான், கோள வடிவம். இதுதான் ஒரு ரெயின் டிராப். இது ஆவியாகுதுங்கிறான். ஆவியாகும் போது இதனுடைய கனளவு மாறும், கம்மியாகும், சர்ஃபேஸ் கம்மியாகும், ரேடியஸ் கம்மியாகும். கம்மியாகுதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ளஸ்ஸுக்கு வேலை மைனஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான், வேற லோன் இல்லை. லெட் ஆர் பி தி ரேடியஸ் ஆஃப் ரெயின் டிராப் அட் டைம் டி. அப்போ லெட் வி அண்ட் எஸ் பி தி வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரெயின் டிராப், அவ்வளோதான். அதாவது டி நேரத்தில் கோள வடிவ மலைத்துளியினுடைய ஆரம் ஆர், கனளவு வி, சர்ஃபேஸ் மேற்பரப்பு வளைவரப்பு எவ்வளவு எஸ் என்க, அதை சொல்லிக்கிறேன். சரி, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன? கோளத்தினுடைய கனளவு 4/3 πr³. வளைவரப்பு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 4πr². இது தெரிஞ்சுக்கிறக்காக சொல்லிக்கிறேன். அவன் என்ன சொல்கிற, பை டேட்டா கணக்கின்படி த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ். கனளவில் ஏற்படுகின்ற மாற்றம் வளைவரப்பினுடைய விகிதத்தில் இருக்குதுங்கிறான். கனல் என்னங்கிறது மாற்றம் குறையுது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போது இது எதுக்கு ஈக்குவல்? dv/dt இஸ் ஈக்குவல் டு இந்த கணக்கு பொறுத்தளவு -k×s. சார் மைனஸ் கேவே போடணுங்களா சார்னா போட தேவையில்லை. கே போட்டே போடலாம். கே இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவாக மாறிக்கும். அவன் மைனஸ் போடுங்கன்னு மைனஸ் போட்டு நமக்கு வால்யூம் என்ன தெரியும், 4/3 πr³. இங்கே கொண்டு வந்து போடுங்க, dv/dt ஆஃப் 4/3 πr³ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, 4πr². இப்போ இந்த 4/3 அப்படியே இருக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4/3 πr³ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன, 3r² × r டிஃபரன்ஷியேட் பண்ணின dr/dt இஸ் ஈக்குவல் டு -k×, எவ்வளவு, 4πr². இங்கே பாருங்கள், 3 கேன்சல் ஆயிரும். இங்கே எதுக்குது 4πr², இங்கேயும் என்னக்குது 4πr², கண்டிப்பாக அது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே மீதி நமக்கு என்ன இருக்குது, dr/dt இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, -k. அப்போ இந்த ரேட் ஆஃப் change in radius is equal to -k. ஆரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் -k. ஏன் மைனஸ்? இது கம்மியாகுது, அதனால் இது என்ன சொல்கிறோம், மைனஸ் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே.